வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உகாண்டாவில் ஜிஞ்சா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயில். இது வந்து ஜிஞ்சாலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து காக்கிரா சுகர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சுகர் ஃபேக்ட்ரிக்குள்ள வந்து அமைஞ்சிருக்குது. இது இந்த கோயில் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமானது, ஆனால் யார் வேணாலும் வந்து போகலாம். இந்த கோயில் வந்து காக்கிரா குரூப் ஷாப் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியோட ஓனருக்கு சொந்தமானது. இது வந்து யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்ஜிபாய் மத்வானி அப்படிங்கிறவர் தான் இதுக்கு ஓனர். நம்ம இந்தியாவில் டாடா பிர்லா மாதிரி அவர் கூட வந்து ஒரு பணக்காரர் உகாண்டாவில். இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இவர் வந்து பூர்வீகம் வந்து குஜராத்தில் இருக்கிற சௌராஷ்டிரா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். 18-5-1894 பிறந்தவர் இவர். இவர் வந்து மறைந்த டேட் வந்து 11-7-1958. இவர் இந்தியாவிலிருந்து உகாண்டா வந்து பெரிய சுகர் ஃபேக்ட்ரி, அது இல்லாமல் காக்கிரா அப்படிங்கிற நிறைய ஃபவுண்டேஷனில் நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. அந்த கம்பெனிகளில் ஒன்று தான் காக்கிரா சுகர் ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற விநாயகர் கோயிலை தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட பல ஏக்கர் சரௌண்டிங்கில் இவங்களது கரும்பு தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் வர்ற கரும்பு வச்சு தான் இவங்க ஃபேக்ட்ரி வந்து சர்க்கரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபேக்ட்ரிங்க வந்து உகாண்டாவில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இப்போ தெரிகிறது தான் வந்து கோயில். இது லாங்கிலிருந்து பார்க்குறது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். அழகான பூங்காக்களும் மரங்களும் நிறையா வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அவரோட திருவுருவ சிலை கூட இதில் வந்து நடுவில் வச்சுருக்குறாங்க. இந்த இடம் இல்லை, இவரோட இடம் எங்கெங்கே இருக்குதோ எல்லா இடத்துலையும் வந்து இவரோட சிலையை வந்து வச்சிட்டுக்கிறாங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம்.
இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ள வந்து ரொம்ப அமைதியா இருக்குது. கீழ வந்து ஃபுல்ல டைல்ஸ் போட்டு கோயில் வந்து சுத்தமா பளிச்சுனு வந்து வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயில் சுத்தியும் பல வகையான அரிய வகை மரங்கள்லாம் வந்து வச்சிட்டுருக்குறாங்க. அதில் வந்து ஒரு அதிசயமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரத்தில் மேலே வந்து தாமரை இலையோட பூ வந்து பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த மரத்தில் உச்சியில் அங்கங்கே வந்து காட்சி கொடுக்குது. இது வந்து ஒரு அதிசயமானது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற உகாண்டாவில் இருக்கிற முக்கியமான இடங்களை பற்றி அடிக்கடி வந்து பின்னால் வீடியோ போட்டுன்னு வருவோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பால்க தமிழ்.